Hi friends, welcome to Prabha Lifestyle. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இதுவரை நீங்க டேஸ்ட் பண்ணாத புது டேஸ்ட்ல இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வடை எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போறோம். இது செய்யிறது ரொம்பவே ஈஸி, டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதும் கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கை துருவி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த தோல் எல்லாத்தையுமே சீவி எடுத்துக்கோங்க. நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம துருவி எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போ செய்ய போறீங்களோ அந்த டயத்தில் உருளைக்கிழங்க துருவிக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்டே துருவி வச்சிட்டீங்க அப்படின்னா அதோட கலர் வந்து லைட்டாக கருப்பாக ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போ செய்ய போறீங்களோ அப்போ துருவிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு துருவி எடுத்தாச்சு. இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா தான் வடை ரொம்ப நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பவுலில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். வெங்காயம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரணும், அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதும் இதில் நம்ம துருவி வச்சிருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, இது ரெண்டுத்துலேயும் இருக்கிற தண்ணி மட்டும்தான். நீங்கள் பிசையும் போதே நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியில் வரும். இப்போ இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கிறேன். இதில் பொடியாக கட் பண்ண கொஞ்சமாக மல்லித்தலை அப்புறம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 1 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதில் தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, உருளைக்கிழங்கு வெங்காயத்தில் இருந்த தண்ணி மட்டுமே கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா வடை மாவு பதத்துக்கு இருக்கணும். சப்போஸ் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சோள மாவோ இல்லை கடலை மாவோ கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு வெறும் வெங்காயம் இருக்க மாதிரி தான் இருக்கும். பொரிச்சதுக்கப்புறம் இவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து 2 கைக்கு இடையில வச்சு லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே எல்லாமே நல்லா வெந்து வரும். இப்போ 1 சைடு நல்லா வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம். கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.